हाई फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम नेत्तु वंदु पाथीना नम्म चैनल वंदु पाथीना यानिंग इन्फो टेलीग्राम चैनल आरसीएच टोकन अप्पडी एर्न पण्ण्र ओरु सूपरान आप ओन्नु वंदु पोट्टिरुंदोम अंद आप्पोड पेर पाथीना मिर्च रिच कार ओके इंद आप वंदु पाथीना नेत्तु नम्म टेलीग्राम चैनल पोट्टिरुंदोम அந்த ஆப் மூலமாக எப்படி அந்த ஆப் எப்படி நம்ம எப்படி சைன் அப் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போய் நம்ம எப்படி இந்த ஆர்சிஹெச் டோக்கனை கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க பாருங்கள், வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நேற்று தான் நான் வீடியோ போட்டிருக்கேன், ஓகேவா? அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க, ஓகேவா? எப்படி பண்ணணும்னு அது வீடியோ சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, அது உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு அன்லிமிட்டட் ட்ரிக் பண்ண போகிறோம், அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன், ஓகே? அந்த பேமெண்ட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் ரிச் கார் அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வித்ரா கொடுத்துருந்தேன், ரெக்கார்ட்ஸில் போய் பாருங்கள், தெரியும் நேற்று வித்ரா கொடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 டோக்கன் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு, மற்றலாம் ரிசீவ் ஆகும். ஓகே, வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த 50 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு சென்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும், அது மூலமாக கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஹெச் டோக்கனை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய டேரெக்டாக உங்கள் ப்ரௌசருக்கு போகும். உங்கள் ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக டேரெக்டாகவே ஸ்வாப் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ட்ரஸ்ட் வாலெட் நீங்கள் செல் பண்ணல அப்படின்னா உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கூட சென்ட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சைன் அப்படின் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்மார்ட் சைன் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிசீவர் அட்ரஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பியூஸ்டின் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச்னு பார்த்தீங்கன்னா மாற்றிக்காங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆர்சிஹெச் டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷோவாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் நவ் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொடுத்தீங்க அப்படின்னா பீஸ் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆர்சிஹெச் டோக்கனை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0002 PNP வந்து கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே பேக் வாங்க, ரிசீவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு அந்த 0003 something கேட்டுச்சு பாருங்கள், அந்த பிஎன்பியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த அட்ரஸை கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0003 ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் பார்த்தீங்கன்னா 0002 கேட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 0003 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், 0003 தான் பீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $0.07 தான். ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்து நீங்கள் வந்து அங்கே சென்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்து ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0003 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் உள்ள அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக நம்மளுடைய ரிச் டோக்கனை வந்து
ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் ஆகுதா அப்படின்னு. கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கொடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுற்றிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஹெச் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிச் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 ரிச் டோக்கன் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 ரிச் டோக்கன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே செல் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரெஸ் வாலெட்டை டி ஆப் மூலமாக கூட ஸ்வாப் பண்ணலாம். இல்லைனா இந்த மெர்ச் ரிச்சுக்கார அந்த ஆப்பில் வந்து கூட ஸ்வாப் பண்ணலாம். அந்த ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்படின்னா டேரெக்டாக பேன் கார்ட் ஸ்வாப்பில் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே காமிக்கும் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காமிக்கும். கான்ட்ராக்ட் அட்ரஸ் கூட அதுவாக வந்து ஷோ பண்ணிக்கணும். அதெல்லாம் நீங்கள் கான்ட்ராக்ட் அட்ரஸ் போகிற தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிஎஸ் டோக்கன் வந்து ஷோ ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன டோக்கன் வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்காங்க. ஓகே, இது நான் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னா, ஓகே பிஎன்பியே போட்டிருந்தேன். ஓகே பிஎன்பியாக நான் வந்து இல்லை யூஎஸ்டிடியாக போட்டிருந்தேன். ஓகே யூஎஸ்டிடி, ஓகே யூஎஸ்டிடியாக போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆர்சிஹெச் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மால் பீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அது எவ்வளோன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு மெத்தட் மூலமாக கூட ஸ்வாப் பண்ணலாம். நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேன் கார்ட் ஸ்வாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேன் கார்ட் வெப்சைட்டில் போகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் செயின் அப்படின்னு வச்சுக்காங்க. ஓகே, எத்தீரியத்தில் இருந்தால் ஸ்மார்ட் செயின் வச்சுருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பிஎன்பின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிஎச் டோக்கனை வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. டெலகிராமில் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணாலே காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் நேம் இருக்கும்போது அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎச் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டோக்கனை வந்து இம்போர்ட் பண்ணிக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து இம்போர்ட் கொடுத்துக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து இங்கே ஷோ ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய டோக்கன் எப்படிலாம் செல் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் டோக்கனை என்ன டோக்கனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுமோ அந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கிற எனபிள் ஆர்சிஹெச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் பீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அது எவ்வளோங்கிற பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, 0.08. இது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்சிஹெச் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகும். இப்போ அப்ரூவ் கொடுக்கலாம். ஓகே ஓகே, அப்ரூவ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் ஸ்வாப் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, லிக்யூரிட்டி 6 இருக்கட்டும். ஓகே, ஸ்வாப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்வாப் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ட்ரஸ்ட் வாலெட்டில் போகும். ட்ரஸ்ட் வாலெட் போனால் பார்த்தீங்கன்னா $0.37 கொடுத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து நீங்கள் பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சிஹெச் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காயினாக ஸ்வாப் பண்ணிங்களோ அந்த காயினாக வந்துடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியாக வந்து ஸ்வாப் பண்ணேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நீங்களும் ஈஸியாக ஸ்வாப் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சினாலும் சென்ட் பண்ணிக்கலாம். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சினாலும் சென்ட் பண்ணிக்கலாம். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.07 தான். நீங்கள் யூஎஸ்டிடியாக ஸ்வாப் பண்ண இந்த ரிச் டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் டோக்கனை நீங்கள் யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஎஸ்டிடியாக இங்கே எந்த எக்ஸ்சேஞ்சினாலும் சென்ட் பண்ணிக்கலாம். பீஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளோட யானிங் இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. யானிங் இன்ஃபோடெக் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்காங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.